சொல்ல முடியாதது ஒன்று. நவுது பில்லாஹ் மின்ஹா, அந்த கொடுமையான வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஆமீன். இதே நான் எதிர்மறையான சில விஷயங்களை கூற நினைக்கிறேன். மன்னருக்கு வெற்றி காரணம் என்ன என்றாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். முதலில் நம்மிடம் எல்லா விஷயங்களும் ஆறி மேனான இறையச்சம் வேண்டும். அந்த இறையச்சத்தை கொண்டு நற்கருமங்களை செய்ய வேண்டும். இதை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனிடம் மூன்று விஷயம் செல்கிறது, இரண்டு திரும்பி வந்து விடுகிறது. அந்த இரண்டு விஷயத்தில் ஒன்று செல்வம், மற்றொன்று குடும்பம். இன்னும் அவனிடம் செல்லும் அந்த விஷயம் நல்ல செயல்களாகும். அதாவது நன்மையான காரியங்கள் நாம் உலகில் செய்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் உயர்தரமான பொருத்தத்துடன் இருக்கலாம். சுபஹானல்லாஹ். அந்த காலத்து சஹாபாக்கள் எல்லாம் கபருடைய வேதனை கேட்டவுடன் தாடியும் நிலையும் அளவிற்கு அழுவார்கள். கபரை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது கபரை பற்றி நினையுங்கள். அப்படி நினைத்தால்தான் அந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஒரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஒரு பெண்மணி மரணித்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த பெண்மணியின் சகோதரன் பணப்பை அவரின் கபரில் விழுந்து விட்டது. மறுபடியும் அந்த கபரை போய் பார்த்தவுடன் அந்த பெண்மணி கடுமையான வேதனை செய்யப்பட்டிருந்தார். உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமூகத்திற்கு சென்று நடந்ததை கூறினார்கள். உடனே அந்த பெண்மணியின் குடும்பத்தினர் விசாரித்த போது அவர் தொழுகையில் அசட்டை செய்தார் என்று தெரிந்து வந்தது. நமக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்றும் அது படும் பயங்கரமாக இருக்கும் என்பதையும் தெரிந்தும் நம் கையில்தான் நம்மளுடைய கபரு சொர்க்கம் பூஞ்சோலையாக இருக்கிறது என்றும் தெள்ளி தெளிவாக தெரிந்து நாம் அந்த கபரை மறந்து வாழ்கிறோம். எனவே அந்த கபரை நினைத்தும் அந்த கபருடைய வேதனையை நினைத்தும் அல்லாஹ்வின் தௌபா செய்யும் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஆமீன். குறிப்பாக நாம் இறந்த பிறகு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அறங்களை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் இறந்த பிறகு மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகிறது. அதில் ஒன்று நிலையான அருள்கொடை, அதாவது சதக்கத்துல் ஜாரியா. இரண்டாவது பயன் தரக்கூடிய கல்வி. மூன்றாவது அவனுக்காக துவா செய்யும் அவனுடைய பிள்ளைகள். சுபஹானல்லாஹ். இங்கே ஒரு விஷயம் நான் கூற நினைக்கிறேன். நீங்கள் வாழும் உலகில் காலமெல்லாம் மேல் கூறப்பட்ட நிலையான அமல்களையும் பயன் தரக்கூடிய கல்வியையும் கற்று அதன்படி அமல் செய்து அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நல்லடியார்களின் கூட்டத்தில் எழுப்புவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் குழந்தைகள் நமக்கு அனுப்பப்பட்ட அமானிதம். எனவே அவர்களின் துவாவில் நம் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யாரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.